ஹாய் ஹலோ கைஸ் வெல்கம் டு வீல் ஸ்கில்ஸ். ஸோ நம்ம இன்னைக்கு எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவகாசியில் உள்ள மீனாட்சி மாருதி சுசுகி ஷோரூமில் இருந்திருக்கோம். இங்கே எதுக்கு வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு செம்ம பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான ஒரு காரை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க போய் பார்க்கலாம். ஸோ கைஸ் இதுதான் நம்ம பார்க்க போகிற அந்த பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான ஒரு காம்பேக்டான ஒரு க்யூட்டான ஒரு கார். ஸோ இது என்ன கார் அப்படின்னு பார்த்தோன்னே உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஆல்டோ கேட்டன். ஸோ இதில் வந்து ஃபஸ்ட்டு நமக்கு எடுத்தோடனே அந்த ஃப்ரண்ட் லுக்கே செம்ம அழகாக கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு எனக்கு ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குது இந்த ஒரு ஹனிகோம் கிரில் கொடுத்துருக்காங்க. இதுதான் ரொம்ப ரொம்ப அட்ராக்டிவாக எனக்கு இருக்குது. அண்ட் ஆல்சோ லைட் பார்த்தோம் அப்படின்னா ஹாலோஜன் லைட் கொடுத்துருக்காங்க. ஹெட்லைட்டு ஹாலோஜன் இண்டிகேட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் சென்டரில் மாருதி சுசுகியோட லோகோ வந்திருக்கு. ஃபாக் லாம்ப் இந்த வண்டிக்கு வராது. ஏன் அப்படின்னா இது வந்து ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான வண்டி. ஸோ அப்படியே இன்ஜின் பார்த்தோம் அப்படின்னா 1000cc 3-cylinder இன்ஜின் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் K10C series கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த அப்படியே பேனட்டுக்கு மேலே பார்த்தோம் அப்படின்னா வைப்பர் வாஷர் கொடுத்துருக்காங்க. அது ஒரே ஒரு வாஷர் தான் வருது. அதுலேயும் 3-way type கொடுத்துருக்காங்க. இன்னொரு ஒரு பெரிய விஷயம் என்ன அப்படின்னா இந்த செக்மெண்ட்டில் வைப்பர்ஸ் வந்து 2 wipers ஃப்ரண்ட்ல கொடுத்துருக்குது. இந்த காரில் மட்டும்தான் நான் பார்த்துருக்கேன். ஸோ அந்த டிசைன் பார்த்தோம் அப்படின்னா மேக்ஸிமம் ஒரு ஏரோடைனமிக் டிசைன் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஏப்பில் இருக்குல்ல அதுவுமே வந்து ரொம்ப ஸ்லிமாக கொடுத்துருக்காங்க. ஸோ டிரைவிங் அப்போ உங்களுக்கு ஒரு டேர்னிங் வருது அப்படின்னா எந்த ஒரு அப்டக்கிளுமே வந்து ஒரு பிளாக்கிங் மாதிரி ஒரு ஃபீல் வரல. அண்ட் ஆல்சோ இங்கே வந்து ஒரு கேரக்டர் லைன் கொடுத்துருக்காங்க. அது பார்க்க ஒரு ஸ்டைலிஷ் லுக் தருது. அண்ட் ஆல்சோ சைடு மிரர் வந்து ஃபுல்லி பிளாக்ல வரும். பட் இவங்க இங்கே வந்து எக்ஸ்ட்ரா அக்சசரிஸ் போட்டிருக்காங்க இங்கே. ஸோ அந்த டயர் பார்த்தோம் அப்படின்னா ஒரு 145/80 R13-inch டயர் கொடுத்துருக்காங்க. அண்ட் 4 wheelsமே வந்து ஸ்டீல் வீல்ஸ் தான் வருது. அண்ட் கப்பு பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஹனிகோம் டிசைனில் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஆல்சோ வந்து லைட்டுமே வந்து ஒரு ஹனிகோம் ஸ்டைலில் கொடுத்துருக்காங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு ஓவராலாக அந்த காரோட டிசைனே வந்து ஒரு மாதிரி ஹனிகோம் ஸ்டைலில் கொடுத்துருக்காங்க. அது பார்க்க ரொம்ப நல்லா இருக்கு. அப்படியே வந்தோம் அப்படின்னா டோர் ஹேண்டில்ஸ் கொடுத்துருக்காங்க. டோர் ஹேண்டில்ஸ் வந்து அப்படியே காரோட பாடி கலரில் இன்டிகிரேட் பண்ணியிருக்காங்க. பார்க்க நீட் அண்ட் சிம்பிளாக இருக்கு. அண்ட் ஆல்சோ வந்து இங்கே கீ ஹோல் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுலேருந்து பார்த்தா தெரியுது இந்த கார் வந்து ஒரு கீழே சென்ட்ரி சப்போர்ட் கிடையாதுன்னு. அப்படி தான் நான் நினச்சேன். ஆனால் இவங்க வந்து ஒரு ஸ்பேர் கீ கொடுக்குறாங்களே அதில் வந்து கீ கண்ட்ரோல் இருக்குது. ஸோ வந்து நம்ம கீ வச்சு அன்லாக் பண்ணிக்கலாம். ஸோ தென் ரியரில் பார்த்தோம் அப்படின்னா மேலேருந்து பார்த்தா செம்ம ஸ்டைலிஷாக ஒரு ஸ்பாயிலர் கொடுத்துருக்காங்களே இது வந்து அடிஷ்னல். ஸோ இது வந்து வண்டியோட வராது. ஸோ வண்டியோட வரதுலாம் என்ன அப்படின்னா இந்த ஹைமவுண்ட் ஸ்டாப் லேம்ப் இருக்குல்ல இது வந்துடும். அந்த இங்கே பார்த்தோம் அப்படின்னா ரியர் பிரேக் லேம்ப் கொடுத்துருக்காங்க. அண்ட் இண்டிகேட்டர்ஸ் வருது. அண்ட் ரிவர்ஸ்க்கு ஒரு லேம்ப் வருது. ஸோ அது மட்டும் இல்லாமல் ரிவர்ஸுக்கு பார்க்கிங் சென்சார் வந்துருது. அது ஒரு பெரிய ஃபீச்சர் இந்த பட்ஜெட்டில் கொடுக்குறதுக்கு. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூட். ஸோ பூட் ஓப்பன் பண்ணியாச்சு. பூட்டில் வந்து பார்சல் ட்ரே இருக்குது மொதல் எடுத்தோனையும். ஸோ நல்ல ஒரு அடிக்வேட்டான ஸ்பேஸ் இருக்குது. அண்ட் கீழே பார்த்தோம் அப்படின்னா ஒரு 214 liters பூட் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு போதுமான லெவல் தான். ஒரு 4 பேர் 5 பேர் போகிறோன்னா அவங்களுக்குரிய லக்கேஜ்லாம் கண்டிப்பாக அந்த காருக்குள்ள வச்சுக்கலாம். ஸோ எக்ஸ்டீரியரில் இதெல்லாம் பார்த்தாச்சு. ஸோ இன்டீரியரில் என்னெல்லாம் இருக்குன்னு வாங்க போய் பார்க்கலாம். ப்ரைஸ் நான் உள்ளே உட்காந்துட்டேன். உள்ளே உட்காந்தது மட்டும் இல்லாமல் இப்போ நான் இந்த விண்டோ இறக்க போகிறேன். அதுக்கு என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு எலக்ட்ரானிக் பட்டன் கொடுத்துருக்காங்க. ஸோ எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மீடியா பிளேயருக்கு கீழே இருக்குது அந்த பட்டன். ரெண்டு ஃப்ரண்ட் விண்டோவுமே ஒரு பவர் விண்டோ சப்போர்ட் காண்டி கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வந்து கீழே அமுக்குனா கீழே போகுது, மேலே அமுக்குனா மேலே வருது. ஓகே, அப்படியே கீழே பார்த்தோம் அப்படின்னா ஏசி ஸ்விட்ச் கொடுத்துருக்காங்க. ஸோ ஏசிக்கு எப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் மேனுவல் தான், நம்மளே அட்ஜஸ்ட் பண்ணிக்கிற மாதிரி இருக்குது. ஸோ இட்ஸ் லைக் டிபெண்ட்ஸ் அப்பான் உங்களுக்கு வந்து கூலாக இருக்கணுமா இல்லை ஹாட்டாக இருக்கணுமா அப்படிங்கிறத காருக்குள்ளே நீங்களே இங்கே டெம்பரேச்சர் மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறதுக்கும் கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் அப்படியே கீழே போய் பார்த்தோம் அப்படின்னா 12-volt சார்ஜிங் போர்ட் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஆல்சோ யூஎஸ்பி அண்ட் ஆக்ஸ் கேபிள் வந்து கனெக்ட் பண்ணிக்கிற சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. அண்ட் அதுக்கு கீழே வந்து ஒரு அடிக்வேட்டான ஒரு குட்டி ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா ஏதாவது ஃபோனோ இல்லை சாவியோ ஏதோ ஒன்று வச்சுக்கிற மாதிரி இருக்குது. அண்ட் ஆல்சோ அதுக்கு பக்கத்தில் பார்த்தோம் அப்படின்னா 2 cup holders அண்ட் ஆல்சோ வந்து கியர் நாப் அண்ட் தென் ஹேண்ட் பிரேக்கு. ஸோ ஹேண்ட் பிரேக் கீழே ஒரு சின்ன ஸ்டோரேஜ் பார்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாமே ஃபஸ்ட்டு மெயினாக நம்ம கண்ணில் தட்டுப்படுது. தென் வண்டி டிரைவ் பண்ண போகிறோம் அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா ஸ்டீரிங். ஸோ செம்ம ஸ்லீக்கான ஒரு ஸ்டீரிங் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஆல்சோ வந்து சென்டரில் அவங்களோட மாருதி சுசுகி பேட்ஜை கொடுத்துருக்காங்க. அப்படியே கீழே பார்த்தீங்கன்னா SRS ஏர் பேக் கொடுத்துருக்காங்க. இந்த செக்மெண்ட்டில் ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஃப்ரண்ட்டில் 2 dual ஏர் பேக்ஸ் கொடுத்த மொதல் காரியம் தான். அதுவும் இந்த ப்ரைஸ் பட்ஜெட்டில் கந்துருக்கு. அண்ட் ஆல்சோ ORVM மிரர் பார்த்தோம் அப்படின்னா மேனுவல் அட்ஜஸ்ட்மெண்ட், ஒரு ஜாய்ஸ்டிக் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வச்சு ரொம்ப ஈஸியாகவே அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியுது. அண்ட் தென் ஏசி. ஸோ ஏசி வந்து நார்மலாக அவங்களோட மாருதியோட ஸ்டைல்லே கொடுத்துருக்காங்க. ஸோ அது வந்து ரொம்ப ஈஸி டு கண்ட்ரோல் அண்ட் வந்து பார்க்க நல்லா இருக்குது. அண்ட் ஆல்சோ வந்து இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த 7-inch டச் ஸ்க்ரீன் டிஸ்பிளேல வந்து நம்மளால் ஏகப்பட்ட விஷயம் பண்ண முடியுங்கிறாங்க. ஒரே டைத்தில் 3 phones கனெக்ட் பண்ணிக்கலாங்கிறாங்க. அண்ட் ஆல்சோ வந்து இதுக்குன்னு ஒரு தனியாக இன்டிகிரேட்டடாக ஒரு ஆப் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ஆப் மூலமாக நம்ம நேவிகேஷன்ஸ் அண்ட் கால்ஸ் ஏதோ வந்துச்சுனாலும் அதை அட்டன் பண்ணிக்கலாம், கட் பண்ணிக்கலாம், இல்லை வாய்ஸ் அசிஸ்டன்ட் மூலமாக காலும் பண்ணிக்கலாங்கிறாங்க. ஸோ இன்னும் ஏகப்பட்ட ஃபீச்சர்ஸ் இருக்குங்கிறாங்க.
அண்ட் தென் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே ஒரு சன் வைசர்ஸ் கொடுத்துருக்காங்க டிரைவர் சீட்க்கு, அண்ட் கோ பேசஞ்சருக்கும் சன் வைசர் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஆல்சோ வந்து இந்த காருக்கு இங்கே ஒரே ஒரு லைட் கொடுத்துருக்காங்க, அண்ட் டோர் ஓப்பனிங்க்கும் லைட் கொடுத்துருக்காங்க, அண்ட் தென் ரியர் வியூக்குரிய ஒரு மிரர் கொடுத்துருக்காங்க. இந்த ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான ஒரு மினி கம்ஃபர்டான ஒரு குட்டி காரில் ஒரு பெரிய விஷயம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, 4 ஸ்பீக்கர் வச்சுருக்காங்க. ஸோ இது வந்து ஃபஸ்ட் செக்மெண்ட் தான். ஸோ இது வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு குட்டி காரில் 2 ஸ்பீக்கர் தான் கொடுப்பாங்க, பட் இங்கே வந்து 4 ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. இது ஒரு பெரிய அப்கிரேடு. அண்ட் வேறு சேஃப்டி ஃபீச்சர்லாம் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ப்ரீ டென்ஷன் சீட் பெல்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஓட்டிகிட்டே இருக்கோம் ஒரு பேனிக் பிரேக் அடிக்கிறோம் அப்படின்னா, நம்ம முன்னாடி எதுவும் இடிச்சிடக்கூடாதுன்னு சொல்லி அந்த சீட் பெல்ட் வந்து முன்னக்கூடிய அசியூம் பண்ணி நம்மளை லாக் பண்ணி வச்சுக்கோம். அது கண்டி கொடுத்துருக்காங்க. அண்ட் ஆல்சோ நான் இதில் சொன்னேன் இல்லையா, ஃப்ரண்ட்ல டிஸ்க் இருக்கு, பின்னாடி ட்ரம் இருக்குன்னு. அது மட்டும் இல்லை, பிரேக்கிங் வந்து ஏபிஎஸ் வித் இபிடி சப்போர்ட்டில் கொடுத்துருக்காங்க. அண்ட் இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்பீடோமீட்டர் அது வந்து ஃபுல்லி டிஜிட்டலில் கொடுத்துருக்காங்க ஃபர்ஸ்ட் டைமாக. இது வரைக்கும் நம்ம வந்து அனலாகில் தான் பார்த்துருக்கோம் அந்த ஸ்பீடோமீட்டர்லாம், பட் இங்கே வந்து ஃபுல்லி டிஜிட்டல் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஸ்பீடுமே வந்து 80 மேலே போகிறோம் அப்படின்னா ஒரு வார்னிங் சவுண்ட் வருங்கிறாங்க, அண்ட் 120 மேலே போகிறோம் அப்படின்னா கண்டினியூஸாக அந்த பீப் சவுண்ட் வரும்னாங்க. அண்ட் ஆல்சோ அந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா மேனுவல் டிரான்ஸ்மிஷன் இருக்குது, ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷன் இருக்குது. ஸோ உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ நீங்கள் அதை எடுத்துக்கலாம். அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு ஃபெசிலிட்டியும் கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் இந்த பட்ஜெட் காருக்கு மைலேஜ் அப்படிங்கிறது ஒன்று இருக்கும் இல்லையா. ஸோ மைலேஜ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, மேனுவலில் பார்த்தீங்க அப்படின்னா 24.39 கிலோமீட்டர் பர் லிட்டர், அண்ட் ஆட்டோமேட்டிக்கில் பார்த்தோம் அப்படின்னா 24.80 கிலோமீட்டர் பெர் லிட்டர் கொடுக்குறாங்க. ஸோ வந்து மேனுவலோட ஆட்டோமேட்டிக் மைலேஜ் அதிகமாகவே தருது. அண்ட் வீல் பேஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 2380 mm கொடுத்துருக்காங்க. ஸோ லெக் ரூம் வந்து சொல்ல வேண்டாம், நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்குது. அண்ட் தென் ஃபியூல் டேங்க் பார்த்தோம் அப்படின்னா 27 லிட்டர்ஸ் கெப்பாசிட்டியோட ஒரு ஃபியூல் டேங்க் வந்திருக்கு. ஸோ போதுமான ஒன்று தான். அண்ட் தென் இந்த கார் வந்து மொத்தம் 6 கலர்ஸில் வருது. இது வந்து மெட்டாலிக் சில்கி சில்வரில் இருக்குது, இன்னும் 5 கலர் இருக்குது. ஸோ அது என்னலாங்கிறது இப்போ டிஸ்பிளேலாம் காட்டுறேன், பார்த்துக்கோங்க. ஸோ இவ்வளோ ஃபீச்சர்ஸ் கொண்ட இந்த காம்பாக்டான கார் வந்து என்ன ப்ரைஸ் ரேஞ்சில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 482,000 ஸ்டார்ட் ஆகுது. ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு காம்பாக்டான கார் வாங்கணும்னு நினச்சிருந்தீங்கன்னா டெஃபினட்டாக இந்த காரை நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். அண்ட் இன்னொரு நிறைய வேறு கார்ஸ் அண்ட் பைக்ஸ் பற்றி பார்க்கணும் அப்படின்னு வச்சிங்கன்னா எங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணி வாங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். See you, bye.